ஏமனின் தென்பகுதி கடற்கரை நகரான ஏடனில் அரசாங்க ஆதரவு ஆயுததாரிகள் தங்கியிருந்த வளாகத்தில் நடந்த தாக்குதலில் 50 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கும் மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. ஏமனில் நடக்கும் உள்நாட்டு போரால் உருவான குழப்பத்தை பயன்படுத்தி இந்த அமைப்பு தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி வருகிறது. ஒரு பக்கம் IS அமைப்பு ஏமனில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தினாலும் மறுபக்கம் லிபியாவின் சியட் நகரில் இருந்து அது வெளியேற்றப்படுகிறது. சியட் நகர மோதல் முன்னரங்கிலிருந்து BBC-யின் ஃபராஸ் கிலானி வழங்கும் பிரத்யேக செய்தி குறிப்பு. சில நாட்களுக்கு முன்பு வரை இந்த நகரம் லிபியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் வலுவான தளமாக இருந்தது. இந்த மாநாட்டரங்கம் அவர்களின் தலைமையகமாக செயற்பட்டது. தற்போது வெறிச்சோடி கிடக்கிறது. 3 மாதமாக நீடிக்கும் கடும் சண்டையை தொடர்ந்து அவர்கள் முற்றாக இந்த நகரிலிருந்து விரட்டப்படும் சூழலில் இருக்கிறார்கள். IS அமைப்பினர் நகரின் 2 மாவட்டங்களுக்குள் ஒடுக்கப்பட்டுள்ளனர். தாக்கவல்ல தூரத்தில் உள்ள இந்த முகாமை தாக்குதலாளிகள் கண்காணிக்கிறார்கள். இங்கே தாங்கள் கடும் எதிர்ப்பை சந்திப்பதாக இவர் தெரிவித்தார். நாங்கள் முன்னேறுவதை IS துப்பாக்கிதாரிகள் தடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவனின் உதவியோடு அடுத்த தாக்குதலில் அவர்கள் அனைவரையும் அழைத்து விடுவோம். தற்போதைய முன்னெடுப்பில் லிபிய ஒற்றுமை அரசாங்க படைகள் பெருமளவில் திரட்டப்பட்டுள்ளன. தனது வான் தாக்குதல் மூலம் அமெரிக்காவும் இவர்களுக்கு உதவுகிறது. ஆனால் அவர்களால் அவ்வளவுதான் செய்ய முடியும். காரணம், பல பொதுமக்களை IS அமைப்பு கட்டாயமாக பிடித்து வைத்திருப்பதாக கருதப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற அரச படைகள் வாய்ப்பளித்தனர். ஆனால் யாரும் வெளியேறவில்லை. கர்னல் கடாஃபியின் சொந்த நகரான சிர் லிபியா குறித்த அவரது கொள்கையின் மைய புள்ளியாக திகழ்ந்தது. IS அமைப்பின் ஆட்சியில் 1.5 இருந்த பின் அதன் நிலைமை இப்படி இருக்கிறது. நகரின் மையத்தில் உள்ள இந்த அரச கட்டிலுள்ளதை IS அமைப்பு ஷரியா நீதிமன்றமாக பயன்படுத்தியது. பல கொடூரங்கள் இங்கிருந்துதான் அரங்கேறின. இந்த கட்டிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின்படி நகரில் பலருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஷரியா சட்டத்தை நிறைவேற்றுவதாக அவர்கள் கூறினாலும் அதற்கும் அவர்களுக்கும் வெகு தூரம். சிர்த் நகரில் IS அமைப்பு சில நாட்களில் தோற்கடிக்கப்படலாம். ஆனால் அந்த அமைப்பின் ஆயுததாரிகள் வேறு இடங்களில் அணி திரள்வதாக கருதப்படுகிறது. இந்த நகரை இழப்பது தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய அடிதான். ஆனால் அவர்களால் லிபியாவுக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவோ தொடரவே செய்கிறது.